குட் மார்னிங் பாய்ஸ். நம்ம இப்போது பிஎம்இ பார்க்க போகிறோம். பிஎம்இயில் ஃபோர்த் லெசனில் நம்ம வந்து பாதி வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி மீதி பாதி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அதில் உள்ள கொஸ்டின் உங்களுக்கு நினச்சிறேன், ஆன்சர் குறித்து தரேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை குறிச்சிட்டு நம்ம மீதி கிளாஸ் என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோர்த் லெசனில் ஸ்மால் கொஸ்டின், பொறியியல் பண்புகள் சிலவற்றை கூறுக. பொறியியல் பண்புகள் சிலவற்றை கூறுக. இதுக்கு ஆன்சர் எங்கேனா பேஜ் நம்பர் 48, பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48ல் பாருங்கள் இருக்கா, இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், இயந்திரவியல் பண்புகள், மின்னியல் பண்புகள், வெப்பவியல் பண்புகள். ஸோ இந்த ஆன்சரை புரிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மின்னியல் பண்புகள் மூன்றினை கூறுக. மின்னியல் பண்புகள் மூன்றினை கூறுக. பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 49, பேஜ் நம்பர் 49ல் பாருங்கள், மின்னியல் பண்புகள்னு இருக்கா, இந்த நாலு பண்பு என்ன செய்யுங்க குறிச்சுக்கோங்க. மின் தடை தாங்கும் பண்பு, மின் கடத்தும் தன்மை, வெப்ப குணத்தை தாங்கும் தன்மை, வெப்ப மின்னேற்று தன்மை. இந்த ஆன்சரை குறிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்கின் வகைகள் யாவை. எக்கின் வகைகள், இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்கு, பேஜ் நம்பர் 51, பேஜ் நம்பர் 51 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 51ல் பாருங்கள், எக்கின் வகைகள் இருக்கா, கார்பன் எக்கு, கலவை எக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெட்டுளி எக்கு. இதை நினச்சிங்க குறிச்சிருங்க. இது எக்கின் வகைகளுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், எக்கின் வகைகள் பாருங்கள், பேஜ் நம்பர் 51ல் இருக்கா, கார்பன் எக்கு, கலவை எக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெட்டுளி எக்கு. இது எக்கின் வகைகளுக்குள்ள ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கார்பன் எக்கின் மூன்று வகைகள் யாவை. கார்பன் எக்கின் மூன்று வகைகள், இதுவும் பேஜ் நம்பர் 51ல் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 51 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 51ல் பாருங்கள், கார்பனின் அளவை பொறுத்து கார்பன் எக்கு மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. குறைந்த கரி கொண்ட கார்பன், நடுத்தர கரி கொண்ட கார்பன், அதிக கரி கொண்ட கார்பன் எக்கு. ஸோ இதை அனுப்பிச்சிங்க குறிச்சுக்கோங்க. இது பேஜ் நம்பர் 51ல் கார்பன் எக்கின் மூன்று வகைகளுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெட்டுளி எக்கில் உள்ள உலோகங்களை கூறுக. வெட்டுளி எக்கில் உள்ள உலோகங்களை கூறுக. இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்கா, பேஜ் நம்பர் 52, பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், வெட்டுளி எக்குன்னு இருக்கா, இந்த வெட்டுளி எக்கில் பாருங்கள், இந்த வெட்டுளி எக்கில் டங்ஸ்டன், மாலிப்டினம், கோபால்ட் மற்றும் வெனடியம் ஆகிய உலோகங்கள் கலந்துள்ளது. அது வரைக்கும் எழுதுனா போதும். இப்போ நான் ஏன் டேஷ் போடுறேன்னா, இது வந்து பெரிய கொஸ்டினுக்கு ஆன்சருக்காக டேஷ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சின்ன கொஸ்டினுக்கு, இந்த வெட்டுளி எக்கில் டங்ஸ்டன், மாலிப்டினம், கோபால்ட் மற்றும் வெனடியம் ஆகிய உலோகங்கள் கலந்துள்ளது. இது எதுக்கு ஆன்சர் அப்படின்னா, வெட்டுளி எக்கில் உள்ள உலோகங்களை கூறுக, அதுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வார்ப்பிரும்பின் வகைகள் யாவை. வார்ப்பிரும்பின் வகைகள் யாவை. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இரும்பு கலவாத உலோகங்களுக்கு சில எடுத்துக்காட்டு. இந்த ரெண்டுக்குமே ஆன்சர் எங்கே இருக்குன்னா, பேஜ் நம்பர் 52ல் இருக்குது. அதனால தான் ரெண்டு சேர்த்து சொல்லிட்டேன். வார்ப்பிரும்பின் வகைகள் யாவை, அதுக்கும் ஆன்சர் பேஜ் நம்பர் 52ல் இருக்குது. இரும்பு கலவாத உலோகங்களுக்கு சில எடுத்துக்காட்டு, அதுவும் பேஜ் நம்பர் 52ல் நினச்சது இருக்குது. எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 52. பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 52ல் பாருங்கள், வார்ப்பிரும்பின் வகைகள். அந்த 18வது கொஸ்டின் ஆன்சர், வார்ப்பிரும்பு வகைகள் வந்து வெள்ளை வார்ப்பிரும்பு, சாம்பல் நிற வார்ப்பிரும்பு, கம்பியாக நீளும் வார்ப்பிரும்பு, தகடாக நீளும் வார்ப்பிரும்பு. இது 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்தது 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், இரும்பு கலவாத உலோகங்களுக்கு சில எடுத்துக்காட்டு. இரும்பு கலவாத உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு, இரும்பு கலவாத உலோகங்கள் பின்வருமாறு, அலுமினியம் மற்றும் அலுமினிய உலோக கலவை, காப்பர், பித்தளை, துத்தநாகம், ஈயம். இது 19வது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஸோ சின்ன கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் ஃபுல்லாக மனு செஞ்சிட்டோம், குறிச்சிட்டோம். அடுத்தது பிக் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பார்ப்போம். பாருங்கள், 5 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொறியியல் பொருட்களின் பண்புகளை கூறி ஏதேனும் இரண்டினை பற்றி குறிப்பு வரைக. பொறியியல் பொருட்களின் பண்புகளை கூறி ஏதேனும் இரண்டு நினச்சிடும் எழுதணும் குறிப்பு. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 48 இருக்குது. பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், உலோகங்களின் பண்புகள்னு சொல்லியிருக்கா. இதில் ஆரம்பித்து இந்த அண்டரை மணிக்கில் அது ஃபுல்லாகவே என்ன செய்யணும் எழுதணும்.
அதன் வகையை என்ன செய்யணும் எழுதணும். எழுதி அப்புறம் அந்த வகையில் ஏதாவது ரெண்டு என்ன செய்யணும் எழுதணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன செஞ்சுருக்கேன், இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் என்ன செஞ்சுருக்கேன் குறிச்சிருக்கேன். நீங்கள் எந்த ரெண்டு நாள்லையும் செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இது 20வது கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெட்டுளி எக்கின் வகைகளை கூறி விளக்குக. வெட்டுளி எக்கின் வகைகளை கூறி விளக்குக. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 52, பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஜ் நம்பர் 52 வெட்டுளி எக்குன்னு ஆரம்பிக்கா, அதுலேருந்து ஃபுல்லாக அந்த அண்டர்லைன் பண்ணது ஃபுல்லாக வெட்டுளி எக்கு. அதனுடைய வகைகள் அதிவேக எக்கு, டங்ஸ்டன் எக்கு. இந்த வார்பிரும்புக்கு மேலே இந்த ரெண்டு வகை என்ன செய்யணும் எழுதணும். இது வந்து வெட்டுளி எக்கின் வகைகளை கூறி விளக்குக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குறிப்பு உரைகள் அலுமினியம் காப்பர். இதுக்கு ஆன்சர் இருக்கிறதுனா பேஜ் நம்பர் 53, பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 53 பாருங்கள், அலுமினியம்னு ஒரு தலைப்பு இருக்கா, இது ஃபுல்லான செய்யணும் எழுதணும். அடுத்தது காப்பர்னு ஒரு தலைப்பு இருக்கா, இது ஃபுல்லான செய்யணும் எழுதணும். ஸோ இது ரெண்டு என்ன செய்யணும், இது இதுவரை காப்பர் வந்து இதுவரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. இது வந்து அலுமினியம் காப்பர் குறிப்பு உரைகள் அதுக்குள்ள ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பிக் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். பிக் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறியியல் பொருட்களின் இயந்திரவியல் பண்புகளை கூறி ஏதேனும் நான்கினை பற்றி குறிப்பு வரைக. இதுக்கு ஆன்சர் எங்கிருக்குனா பேஜ் நம்பர் 49, பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. 49 பாருங்கள், இயந்திரவியல் பண்புகள் இருக்கா, இந்த அன்றாயிரம் மணிக்கு ஆரம்பித்து இதுதான் வகைகள். இந்த வகைகள் ஆரம்பித்து 7 வகை இருக்குது, அந்த 7ல் ஏதாவது 4 சரியா, உறுதித்தன்மை, சுதரும்தன்மை, கடினத்தன்மை, தகடாகணையில் தன்மை, ஏதாவது 4 என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் எழுதிக்கலாம். சில நேரம் ஏதாவது 2 என்ன செய்யலாம் கேட்கலாம். 5 மார்க்கில் கொஸ்டின் கிட்ட ஏதாவது 1 என்ன செய்யலாம் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது 4 என்ன செய்யுங்க எழுதிக்கோங்க. இது வந்து 23வது கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர். அடுத்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின், எக்கின் வகைகளை கூறி விளக்கு. எக்கின் வகைகளை கூறி விளக்கு. இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 51, பேஜ் நம்பர் 51 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 51 பாருங்கள், எக்கின் வகைகள் இருக்கா, இந்த எக்கின் வகையை கூறி என்ன செய்யணும் அப்படியே என்ன செய்யணும் எழுதணும். 4 வகை என்ன செய்யுது இருக்குது, அடுத்த பக்கம் வரைக்கும் எடுத்துருக்கு சரியா. பெட்ரோலி எக்கு, அதிவேக, டங்ஸ்டன் எக்கு, இது வரைக்கும் என்ன செய்யணும் எழுதணும். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின், எக்கின் வகைகளை கூறி விளக்கு. 24வது கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர். ஸோ இப்போ நான் கொஸ்டின் ஃபுல்லாக குறித்து போட்டு இந்த நோட்டில் என்ன செஞ்சுருக்கேன் காப்பி பண்ணிடுங்க. இப்போ நம்ம நினச்சிப்போம் பாடத்துக்குள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மீளும் தன்மை வரைக்கும் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா உலோகங்கள். இந்த உலோகங்கள்ல இருந்து நம்ம நினச்சி போகிறோம் அடுத்தது பார்க்க போகிறோம். பாருங்கள், பொறியியல் துறையில் உலோகங்களே அதிக பயன்பாட்டில் உள்ளது. அதாவது நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா உலோகங்கள் தான் அதிக பயன்பாட்டில் நினைச்சது இருக்குது. இவை மிகவும் உறுதியானது, குறிப்பிட்ட வடிவத்திற்கு எளிதில் மாற்ற முடிகிறது. அதாவது உலோகங்கள்னாலே தெரியும், நல்ல உறுதியான செய்யும் இருக்கும். தேவையான வடிவத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை மாற்றலாம். அதாவது ஹீட் பண்ணி என்ன செய்ய முடியும், அதை மாற்ற முடியும் என்பதால் வெட்டுளிகள் செய்ய பயன்படுகிறது. அதனால் இது வந்து இந்த உலோகத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், வெட்டுளிகள் என்ன செய்யலாம் செய்யலாம், அதாவது கட்டர்ஸ்னு சொல்கிறோம். பாலங்கள், கட்டிடங்கள் மற்றும் கப்பல்கள் கட்டுவதற்கு இரும்பு மற்றும் எஃகு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லை, பாலம், கட்டிட வேலை, கப்பல், இந்த வேலைகளுக்கு வந்து இரும்பு மற்றும் எஃகு வந்து என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலான உலோகங்கள் கடினமானது, மிளிரக்கூடியது, அதிக எடை கொண்டது. அதாவது உலோகங்கள்னாலே அது கடினமாக இருக்கும், எடை அதிகமான செய்யும் இருக்கும். அதிக வெப்பநிலையில் வெப்பப்படுத்தினால் உருகக்கூடியது. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன செய்யும், உருகும். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது. அதாவது மின்சாரத்தை என்ன செய்யும், கடத்தும். கெட்டியான உலோகங்களை தகடாகவும் கம்பியாகவும் மாற்றலாம். அதாவது உலோகத்தை வந்து நம்ம ஹீட் பண்ணி தகடாக கம்பியான செய்ய முடியும், மாற்ற முடியும். உலோகங்கள் அதன் அறை வெப்பநிலையில் திட நிலையில் உள்ளது. அதாவது ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, அதான் அறை வெப்பநிலை. ரூம் டெம்பரேச்சரில் திட நிலையில் என்ன செய்யுது இருக்குது. எல்லா உலோகங்களும் மேற்கண்ட எல்லா பண்புகளையும் பெற்றிருக்காது. அதாவது ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு பண்பு என்ன செஞ்சுருக்கும், பெற்றிருக்கும். ஒரு உலோகத்துக்கு ஒரு பண்பு இருக்கும், இன்னொரு உலோகத்துக்கு இன்னொரு பண்பு என்ன செய்யும் இருக்கும். பாதரசம் அதன் அறை வெப்பநிலையில் நீர்ம நிலையில் உள்ளது. பாதரசம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பாதரசம் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் நீர்ம நிலை, அதாவது லிக்யூட் மாதிரி என்ன செய்யும் இருக்கும் சரியா.
இப்போ பாருங்கள், இந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கலந்த உலோகம், இரும்பு கலவாத உலோகம். அதாவது உலோகங்களில் இரண்டு வகை இருக்குது, ஒன்று இரும்பு கலந்த உலோகம், இரும்பு கலவாத உலோகம். இனிமேல் பார்க்குற டாபிக் ஃபுல்லாகவே அப்படி தான், இரும்பு கலந்த உலோகம் எதுலாம், இரும்பு கலவாத உலோகம் எதுலாம் நம்ம வச்சுக்கிறோம் பார்க்க போகிறோம். ஸோ உலோகத்தில் இரண்டு வகை இருக்குது, அது ஒன்று இரும்பு கலந்த உலோகம், இன்னொன்று இரும்பு கலவாத உலோகம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இரும்பு கலந்த உலோகம், இந்த உலோகத்தில் அதிகப்படியாக இரும்பும் குறைந்த அளவு மற்ற பொருட்களும் கலந்திருக்கும். அதாவது இரும்பு கலந்த உலோகத்தில் வந்து அதிகப்படியாக இரும்பு இருக்கும், மற்ற பொருட்களும் நினைச்சிருக்கும் குறைஞ்ச அளவு கலந்திருக்கும். இந்த உலோகம் மற்ற உலோகங்களுடன் சேரும் பொழுது பல்வேறு பண்புகளை பெறுகிறது. அதாவது இந்த உலோகத்தோட மற்றொரு உலோகத்தை சேர்க்கும்போது வேறு மாதிரி பண்பு என்ன செஞ்சிருது, பெற்றுது. சரியா பாருங்கள், இரும்பு கலந்த உலோகத்தின் வகைகள், சுத்தமான இரும்பு, தேன் இரும்பு. அதாவது சுத்தமான இரும்புக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தேன் இரும்பு. அப்புறம் வேறு என்ன இரும்பு கலந்த உலோகம்னு பார்த்திங்கன்னா ஸ்டீல், எக்கு வந்து இரும்பு கலந்த உலோகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்ப்பு இரும்பு, காஸ்ட் அயான், இது வந்து ஒரு வகையான இரும்பு கலந்த உலோகம். பாருங்கள், இரும்பு என்பது ஒரு வேதிப்பொருள், இதன் அடையாள குறியீடு FE. இதை வந்து குறிச்சிக்கோங்க, இந்த அடையாள குறியீடு, இந்த அணு எண்ணெலாம் நினச்சிக்கோங்க, ஒன்று வேலை கேட்பாங்க. சரியா, அப்போ இரும்பு என்பது ஒரு வேதிப்பொருள், அதன் அடையாள குறியீடு FE, இதன் அணு எண் 26 ஆகும். இது குறைந்த அளவு கரி கொண்ட இரும்பு கலவை ஆகும். பொறியியல் துறையில் இது சுத்தமான இரும்பு என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அதாவது குறைஞ்ச அளவு இருந்துச்சுருக்காங்க, கறி வந்து இருந்துச்சு கலத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இது வந்து சுத்தமான இரும்பு. சுத்தமான இரும்புக்கு இன்னொரு பேர் என்னென்னா தேன் இரும்பு, ரைட்டா. அடுத்தது பாருங்கள், எக்கு இரும்பு. எக்கு என்பது இரும்பு, கார்பன் மற்றும் இதர பொருட்கள் கலந்த கலவையாகும். அதாவது அது சுத்தமான இரும்பு பார்த்தோம். இது அடுத்தது எக்கு இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மற்றும் இதர பொருட்களை வந்து கலந்த கலவைக்கு பிறகு எனது எக்கு இரும்பு. இதில் 0.1% முதல் 1.5% வரை கார்பன் கலந்துள்ளது. அதிக நீள்விசை தாங்கும் குணம் மற்றும் குறைந்த விலை கொண்டதாக இருப்பதால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுத்தமான இரும்பை விட இந்த எக்கு இரும்பு வந்து விலை கம்மி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கட்டிடங்கள், வெட்டுளிகள், கப்பல், வாகனங்கள், இயந்திரங்கள் மற்றும் ஆயுதங்கள் செய்ய முக்கிய மூலப்பொருளாக இதனை செய்து பயன்படுத்துகிறாங்க, இந்த எக்கு இரும்பை, ரைட்டா. ஸோ அந்த தேன் இரும்போட இந்த இரும்பின் இந்த இரும்பின் விலை வந்து கம்மி. அதனால் இதை வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு நினச்சிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பாருங்கள், சேல். சேல் என்பதன் விரிவாக்கம் ஸ்டீல் அத்தாரிஸ்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆகும். இது இந்தியாவிலே அதிக அளவில் இரும்பு எஃகு உற்பத்தி செய்யும் அரசு நிறுவனமாகும். இதன் கிளைகள் சேலம், பிலாய், பொகாரோ, துர்காபூர், ரூர்கேலா ஆகிய நகரங்கள் அமைந்துள்ளது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டீல் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள். நீங்கள் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி நினச்சலாம் இங்கே வேலைக்கு போகலாம். அடுத்து பாருங்கள், எக்கின் வகைகள். எக்கினை அதன் பண்புகள் மற்றும் கார்பன் கலந்துள்ள அளவை பொறுத்து நான்கு பிரிவாக நினைச்சலாம் பிரிக்கலாம். எக்கை வந்து நான்கு பிரிவாக பிரிக்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். பிக் கொஸ்டின்லேயும் எக்கின் வகைகளை கூறி விளக்குன்னு சொல்லி என்ன செய்து இருக்குது. பாருங்கள், கார்பன் எக்கு, கலவை எக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெட்டுளி எக்கு. ஸோ எக்கின் வகைகள் நான்கு வகையை நினச்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இதை நினச்சி அப்புறம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்பன் எக்கு. கார்பன் எக்கு என்பது ஒரு கலவை உலோகம். இது இரும்பு, இரும்பும் கார்பனும் சேர்ந்த கலவை. ஸோ கார்பன் எக்கில் வந்து இரும்பும் இருக்குது, கார்பனும் நினைச்சிருக்கு, சேர்ந்துருக்கு. மேலும் சில உலோகப் பொருட்கள் குறைந்த அளவு இதில் கலந்திருக்கும். இது கூட கொஞ்சம் உலோகப் பொருட்கள் நினைச்சிருக்கு, சேர்ந்திருக்கு. இதில் கார்பன் அளவு அதிகரிக்க உலோகத்தின் கடினத்தன்மை மற்றும் வலிமை அதிகரிக்கிறது. கார்பனை சேர்க்க இதனுடைய வலிமை வந்து நினைச்சது கடினத்தன்மை அதிகரிக்கிறது. ஆனால் கம்பியாக நீளும் தன்மை, பற்றிணைப்பு தன்மை குறைகிறது. ஸோ அந்த வலிமை அதிகரிக்க கம்பியாக நீளிற தன்மை குறையுது, இந்த வெல்டிங் பண்ணுற தன்மை நினைச்சது குறையுது. அப்புறம் பாருங்கள், கார்பனின் அளவை பொறுத்து கார்பன் எக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ கார்பன் எக்கு வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்கு 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. இது கார்பன் எக்கு 3 வகை. குறைந்த கரி கொண்ட கார்பன், அதாவது லோ கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவோம், அல்லது மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா கார்பன் 0.3% வரைக்கும் நினைச்சது இருக்குது. அடுத்தது பாருங்கள், நடுத்தர கரி கொண்ட கார்பன், மீடியம் கார்பன் ஸ்டீல். இதில் வந்து கார்பன் வந்து 0.3% முதல் 0.6% வரைக்கும் நினைச்சது கார்பன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதிக கரி கலந்த எக்கு, ஹை கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவோம். இதில் கார்பன் எவ்வளோ இருக்குன்னா 0.6% முதல் 1.5 வரைக்கும் நினைச்சது கார்பன் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கலவை எக்கு, அலாய் ஸ்டீல்.
கலவைக்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்கள் குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்துள்ளது. இது எக்கின் பண்புகளை மாற்ற உதவுகிறது. அதாவது கடினத்தன்மை, அரிமான எதிர்ப்பு, வலிமை, பற்றிணைப்பு மற்றும் கம்பியாக நீளத்தன்மை ஆகிய பண்புகளை மாற்றுகிறது. பாருங்கள், அதில் நம்ம பார்த்தோம் வலிமை அதிகரிக்குது, கடினத்தன்மை அதிகமாக இருக்குது, அதனால் அந்த வெல்டிங் தன்மை வந்து குறையுது, நீளும் தன்மை குறையுதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து கலவை இயக்கில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்கள் குறிப்பிட்ட விதத்தில் கலந்தனால இதனுடைய பண்பு அப்படி என்ன செய்து மாற்றப்படுது. இப்போ என்னெல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்கள், மெக்னீசியம், சிலிக்கான், நிக்கல், டைட்டேனியம், காப்பர், குரோமியம் மற்றும் அலுமினியம் ஆகியவை எக்கு உலோக கலவையாகும். ஸோ கலவை இயக்கில் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் நினைச்சிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. ஸோ இதனுடைய பயன்கள் பாருங்கள், குழாய்கள், வாகன உதிரிப்பாகங்கள், மின்மாற்றிகள், மின்னாக்கி மற்றும் மின் மோட்டார் ஆகியவை தயாரிக்க எது பயன்படுத்துகிறாங்க, இந்த கலவையைக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒன் வேர்டில் ஒரு கொஸ்டின் இதிலேருந்து நினச்சிது இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கிச்சன் பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பாருங்கள், இந்த உலோகத்தில் 10 முதல் 20% குரோமியம் முக்கிய கலவை உலோகமாக உள்ளது. இது அதிக அரிமான எதிர்ப்பு தன்மை கொண்டது. வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் தயாரிக்க இது பயன்படுகிறது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை சொல்லுவோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு வச்சுவோம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்க என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், வெட்டுளி எக்கு. இன்மை வரக்கூடிய எக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டர், நம்ம மிஷினில் வந்து வெட்டுளி இருக்குது பார்த்திங்களா, அது தயாரிக்க பயன்படுத்து இந்த டூல்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வெட்டுளி எக்கு டூல் ஸ்டீல். இந்த வெட்டுளி எக்கில் டங்ஸ்டன், மாலிப்டினம், கோபால்ட் மற்றும் வெனடியம் ஆகிய உலோகங்கள் கலந்துள்ளது. இவை வெப்ப எதிர்ப்பு மற்றும் கம்பியாக நீளும் தன்மை ஆகிய பண்புகளை அதிகரிக்கிறது. துளையிடும் அலகு மற்றும் வெட்டுளிகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ துளையிடும் அலகு, ட்ரில்லிங் மிஷினில் பார்த்திங்கன்னா ட்ரில் பிட்டுன்னு சொல்லுவாங்க, தொலை போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அலகுக்கு பேர் தான் ட்ரில் பிட். அது வந்து இந்த வெட்டுளி எக்கில் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க, சரியா. அடுத்து பாருங்கள், அதிவேக எக்கு, ஹை ஸ்பீட் ஸ்டீல். அதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹெச்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஹெச்எஸ்எஸ்னுடைய விரிவாக்கம் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல். இது ஒரு ஒன் அவுட் கொஸ்டின் பாருங்கள். அதிவேக எக்கு துளையிடுதல், மில்லிங் செய்தல், கடைசல், மறையிடுதல், பல்லினை வெட்டுதல் மற்றும் இயந்திர வெட்டுளிகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஹை ஸ்பீட் ஸ்டீல் தான் பார்த்திங்கன்னா எல்லா மிஷினில் உள்ள கட்டர் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, சரியா. இதில் என்னெல்லாம் இருக்கான், டங்ஸ்டன், மாலிப்டினம், வெனடியம் மற்றும் குரோமியம் ஆகியவை அதிவேக எக்கின் உலோக கலவை ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீலில் உள்ள உலோக கலவை. அடுத்தது பாருங்கள், டங்ஸ்டன் எக்கு. அதிவேக டங்ஸ்டன் எக்கு என்பது அதிக கரி கலந்த வெட்டுளி எக்காகும். இதில் அதிக அளவு டங்ஸ்டன் கலந்துள்ளது. அதிவேக எக்கு ஹெச்எஸ்எஸ் வெட்டுளியில் கலந்துள்ளது போல் இதில் டங்ஸ்டன் 18%, குரோமியம் 4%, வெனடியம் 1%, கார்பன் 0.7% மற்றும் இரும்பு எதில் கலந்துருக்கு, டங்ஸ்டன் எக்கில் என்ன செஞ்சுருக்கு, கலந்துருக்கு, சரியா. ஸோ இது வந்து எக்கின் வகைகள் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், வார்பிரும்பு காஸ்ட்ரயான். வார்பிரும்பு என்பது கார்பன் கலந்த எக்கு வகையை சார்ந்தது. இதில் கார்பன் அளவு 2% முதல் 4.5% வரைக்கும் உள்ளது. இந்த கார்பன் அளவு தேவையான பொருட்களை எளிதில் வார்ப்பு செய்ய பயன்படுகிறது. இந்த வார்ப்பு அப்படிங்கிறது நம்ம யாருக்கே படிச்சுட்டே இருந்தோம். இது வந்து அடுத்த பாடத்தில் வார்ப்பகம் சொல்லிட்டு நினச்சிது ஒரு பாடமே நினைச்சது இருக்குது, நம்ம அதில் நினச்சிவோம் பார்ப்போம். அப்புறம் பாருங்கள், ஏஐஎஸ்ஐ அமெரிக்க இரும்பு மற்றும் எக்கு நிறுவனம். அதுக்கு பிறகு தான் ஏஐஎஸ்ஐ, த அமெரிக்கன் அயன் அண்ட் ஸ்டீல் இன்ஸ்டியூட். அமெரிக்காவின் மிகப்பெரிய இரும்பு எக்கு உற்பத்தி செய்யும் முன்னணி நிறுவனம் ஆகும். இந்நிறுவனம் 1955 அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட முதல் இரும்பு எக்கு நிறுவனமாகும். நம்ம அப்போதே பார்த்தது வந்து இந்தியாவில் உள்ள இரும்பு எக்கு நிறுவனம்னு பார்த்தோம், இது அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம குரூப் படித்தா வேலைக்கு என்ன செய்யலாம், போகலாம், அதுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அடுத்தது பாருங்கள், வார்பிரும்பின் வகைகள். ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின், வார்பிரும்புடைய வகைகள். வெள்ளை வார்பிரும்பு, சாம்பல் நிற வார்பிரும்பு, கம்பியாக நீளும் வார்பிரும்பு, தகடாக நீளும் வார்பிரும்பு. ஸோ வார்பிரும்பின் வகைகள் 4 இருக்குது. அடுத்தது பாருங்கள், இவ்வளோ நாள் பார்த்தா இரும்பு கலந்த உலோகம், இனிமே பார்க்கக்கூடியது இரும்பு கலவாத உலோகம். பாருங்கள், இந்த உலோகத்தில் இரும்பு கலந்திருக்காது. இவ்வுலோகத்தில் வேறு உலோகங்களை சேர்ப்பதால் உலோக கலவையை பெறலாம். இரும்பு கலந்திருக்காது, ஆனால் வேறு உலோகத்தை நினைச்சிடாங்க சேர்க்குறாங்க. உதாரணமாக காப்பர் மற்றும் துத்தநாக உலோகங்களை சேர்த்து வெண்கல உலோக
கலவையை பெறலாம். அதாவது காப்பர் துத்தநாகம் இந்த ரெண்டையும் சேர்த்தாச்சு, நமக்கு என்ன செய்யும், வெண்கலம் என்ன செய்து கிடைக்குது. சரியா? குறைந்த எடை, அதிக வலிமை, அதிக உருகுநிலை தேவைப்படும் கட்டுமான பணிகளுக்கு இவ்வகை இரும்பு கலவாத உலோகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அதாவது குறைஞ்ச எடை, அதிக வலிமை, சரியா, இந்த மாதிரி கட்டிட வேலைக்கு வந்து எதை பயன்படுத்துகிறாங்க, இந்த இரும்பு கலவாத உலோகத்தை நினைச்சிறாங்க பயன்படுத்துகிறாங்க. மின்னியல் மற்றும் மின்னணு பொருட்கள் தயாரிக்க இது பயன்படுகிறது. மின்னியல் மற்றும் மின்னணு பொருட்கள் தயாரிக்கவும் இந்த இரும்பு கலவாத உலோகத்தை நினைச்சிறாங்க பயன்படுத்துகிறாங்க. இரும்பு கலவாத உலோகங்கள் என்னெல்லாம் பாருங்கள், அலுமினியம் மற்றும் அலுமினிய உலோக கலவை, காப்பர், பித்தளை, துத்தநாகம், ஈயம், இதெல்லாம் எனது இரும்பு கலவாத உலோகங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக நினச்சி போகிறோம் நம்ம அடுத்த கிளாஸில், அடுத்த இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அலுமினியம், இது ஒரு அஞ்சு மார்க் க்வெஸ்சன். அலுமினியம் என்பது ஒரு வேதிப்பொருள், அலுமினியம் அப்படிங்கிறது ஒரு வேதியியல் பொருள். சரியா? இதன் அடையாள குறியீடு ஏஎல், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட் க்வெஸ்சன். இதன் அணு எண் 13, இது ஒன் வேர்ட் க்வெஸ்சன் தான். இது ஒரு வெள்ளை உலோகம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அலுமினியத்தை பார்த்துருப்பீங்க, வெள்ளையான செய்யும் இருக்கும். மிருதுவானது, காந்த பண்பற்றது, கம்பியாக நீளும் தன்மை கொண்டது. இதனுடைய தாது பாக்சைட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அலுமினியத்தினுடைய தாது வந்து பாக்சைட். பாக்சைட் அப்படிங்கிற தாதுலேருந்து அலுமினியம் நினச்சிறாங்க எடுக்கிறாங்க. சுத்தமான அலுமினியம் மிருதுவானது, இதனுடன் மத்தன் உலோகத்தை சேர்ப்பதால் அது வலிமை அடைகிறது. ஸோ வந்து இது வந்து மிருதுவானது, இந்த உலோகத்தோடைய மற்ற பொருளை சேர்க்கும்போது அது வலிமையான செய்து அடைகிறது. சரியா? அலுமினியம் குறைந்த உருகுநிலை, அதாவது அலுமினியம் வந்து எப்போ உருகும்னா 658 டிகிரி, அதை வந்து டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது என்ன செய்யுது, உருக ஆரம்பிக்குது. சரியா? இது மணல் வார்ப்பு செய்ய பயன்படும் உலோகமாகும். இந்த வார்ப்பகம் வந்து அடுத்த படத்தில் நீங்கள் நினச்சிவிங்க படிப்பீங்க. அடுத்து பாருங்கள், காப்பர். காப்பர் என்பது ஒரு வேதிப்பொருள், இதன் அடையாள குறியீடு சியு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதன் அணு எண் 29, இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பருடைய குறியீடு சியு, அதனுடைய அணு எண் 29. இது மிருதுவானது, தகடாகவும் கம்பியாகவும் மாற்றலாம், வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா அது காப்பர் நினச்சிருப்பாங்க, கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வெப்பத்தையும் மின்சாரத்தை நினைச்சியும் கடத்தும். இது பொதுவாக பைரைட் எனப்படும் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸோ காப்பருடைய தாது பொருள் என்னன்னு கேட்டால் பைரைட். சரியா? இதில் உள்ள கசடுகள் பல படிகளாக வடிகட்டி சுத்தமான காப்பர் பெறப்படுகிறது. இதை வடிகட்டி வந்து சுத்தமான காப்பர் நினச்சிறாங்க எடுக்கிறாங்க. இந்த உலோகம் மின்கம்பிகள் மற்றும் பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. காப்பர் வந்து எல்லாருக்குமே தெரியும், மின் கம்பி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து காப்பரில் தான் நினச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. இதன் உருகுநிலை 1083 டிகிரி சி ஆகும். அடுத்து பாருங்கள், பித்தளை, பிராஸ். பித்தளை என்பது ஒரு உலோக கலவையாகும், இது காப்பர் மற்றும் துத்தநாக கலவையால் தயாரிக்கப்படுகிறது. காப்பர் மற்றும் துத்தநாக கலவையின் அளவு விகிதத்தை மாற்றி வெவ்வேறான உலோக கலவையை பெறலாம். எனவே வெவ்வேறான இயந்திரவியல் மற்றும் மின்னியல் பண்புகளை பெறலாம். தங்க நிறத்தில் தோற்றமளிப்பதால் இது அழகு பொருள் செய்ய பயன்படுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஒன் வேர்டு. பித்தளை வந்து தங்க நிறத்தில் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும், அதனால் இது அழகு பொருட்களை நினைச்சிறாங்க செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பாருங்கள், பித்தளை உலோகம் பூட்டு, பல்லினை, கியர்ஸு, பேரிங்ஸ் மற்றும் வால்வுகள் செய்ய பயன்படுகிறது. இது ஃபுல்லாகவே அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க, ஒன் வேர்டில் செய்வாங்க கேட்பாங்க. ஸோ அது பித்தளை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், பூட்டு, பல்லினை, அப்புறம் பேரிங் போன்ற மற்றும் வால்வு இது செய்கிறதுக்கு நினச்சாங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், கடைசி துத்தநாகம். துத்தநாகம் தான் கடைசி. துத்தநாகம் என்பது ஒரு வேதிப்பொருளாகும், இதன் அடையாள குறியீடு இசட்என், இதன் அணு எண் 30, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்பாலரைட் துத்தநாகத்தின் தாதுவாகும். ஸோ அந்த ஸ்பாலரைட்லேருந்து தான் துத்தநாகம் நினைச்சிறாங்க எடுக்கிறாங்க. இது இரும்பு மற்றும் எக்கு உலோக பாகங்களின் மீது முலாம் பூச பயன்படுகிறது. அதாவது என்னச்சு, துத்தநாக கோட்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இரும்பு எக்கில் வந்து மேலே கோட்டிங் நினச்சிவாங்க கொடுப்பாங்க. சரியா? அதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. இந்த முலாம் பூச முறைக்கு கால்வனைசிங் என்று பெயர். இது ஒரு ஆட்டம் 12th பப்ளிக்கில் கொஸ்டின் கேட்டாங்க, 12th இந்த பாடமே கிடையாது, ஆனால் இந்த கொஸ்டின் ஒரு ஒன் வேர்டில் கேட்டாங்க. அதாவது துத்தநாக முலாம் பூச்சிக்கு என்ன பேர், அதுக்கு பேர் கேல்வனைசிங். சரியா? இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நமக்கு ஒன் வேர்டில் கிடையாது, ஆனால் 12th ஒரு ஆட்டம் கேட்டாங்க. சரியா? அப்புறம் இன்னொன்று இருக்கு பாருங்கள், ஈயம்.
இஎம் என்பது ஒரு வேதிப்பொருளாகும், இதன் அடையாள குறியீடு பிபி. ஸோ ஈயத்தினுடைய அடையாள குறியீடு பிபி, அண்டர்லைன் பண்ணிக்கோ. அணு எண் வந்து 82. இது ஒரு உறுதியான உலோகமாகும், மற்ற உலோகங்களை காட்டிலும் அடர்த்தியானது. இது வந்து மற்ற உலோகத்தை காட்டிலும், அதாவது இரும்பு கலவாத உலோகத்தில் இது அடர்த்தியான உலோகம், சரியா? இது மென்மையானது, தகடாக மாற்றலாம். குறைந்த உருகுநிலை 326 டிகிரி இதன் உருகுநிலை, சரியா? ஈயம் வந்து கலீனா என்ற தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸோ ஈயத்தினுடைய அந்த தாது பொருள் என்னென்னா கலீனா, சரி? இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் நினச்சிவாங்க, கேட்பாங்க. ஸோ இந்த பாடம் நினச்சாச்சு, முடித்தாச்சு. கொஸ்டின் குறித்து போட்டு நோட்டில் நினச்சிச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. இந்த ஒன் வேர்டு மட்டும் பார்த்துருங்க, சரியா? ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, அணு இணைப்பு தன்மை என்பது. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வேதியியல் பண்பு. அணு இணைப்பு தன்மை என்பது ஒரு வேதியியல் பண்பு. இது எல்லாமே ஆன்சர் புக்கில் நினச்சிது. இதுக்கு வேதியியல் பண்பில் வாஸ்து பார்த்திங்கன்னா அதில் நிச்சயம் இருக்கும். தகடாக நீளும் தன்மை என்பது இயந்திரவியல் பண்பு. அந்த இயந்திரவியல் பண்புகள் பார்த்திங்கன்னா அது தகடாக நீளும் தன்மை நிச்சயம் இருக்கும். ஸோ ரெண்டாவதுக்கு ஆன்சர் இயந்திரவியல் பண்பு. மூணாவது பாருங்கள், சிதறும் தன்மை கொண்ட பொருள். சிதறும் தன்மை கொண்ட பொருள் வந்து வார்பிரும்பு. வார்பிரும்பு அப்படிங்கிற தலைப்பில் பார்த்திங்கன்னா அந்த வார்ப்பு வந்து சிதறும் தன்மை அப்படிங்கிற அந்த ஆன்சர் என்ன செய்யும் வரும். அப்புறம் பாருங்கள், நீளும் தன்மை கொண்ட உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் ஏ, எக்கு. எக்கு வந்து நீளும் தன்மை கொண்ட உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு. அப்புறம் பாருங்கள், சுத்தமான இரும்பின் அணு எண். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அணு எண், அப்புறம் அந்த குறியீடெல்லாம் என்ன செய்யுங்க, படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ பாருங்கள், சுத்தமான இரும்பின் அணு எண், சரி? அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஆன்சர் 26. சுத்தமான இரும்பின் அணு எண் 26. மின் மாற்றிகள் தயாரிக்க பயன்படும் எக்கு. இதை நம்ம பார்த்தோம், சரியா? அந்த மின்மாற்றி, அந்த எலக்ட்ரிக்கல் இதில் என்ன செய்யும் வரும்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து என்னது, கலவை எக்கு. ரெண்டாவது ஆன்சர், மின்மாற்றிகள் தயாரிக்க பயன்படும் எக்கு வந்து கலவை எக்கு. மில்லிங் வெட்டு கருவிகள் தயாரிக்க பயன்படும் எக்கு, இதுவும் பார்த்தோம். மில்லிங் வெட்டு கருவிகள் தயாரிக்க பயன்படும் எக்கு அதிவேக ஹை ஸ்பீட் ஸ்டீல்னு சொல்லி பார்த்தோம். கடைசி ஆன்சர் அதிவேக எக்கு. வார்பிரும்பில் உள்ள கார்பனின் அளவு. வார்பிரும்பில் உள்ள கார்பனின் அளவு மூணாவது ஆன்சர், 2% முதல் 4.5% வரை. வார்பிரும்பில் கார்பன் எவ்வளோ இருக்குன்னா 2% முதல் 4.5% வரைக்கும் என்ன செய்து இருக்குது. அப்புறம் பாருங்கள், அலுமினியத்தின் அணு எண். ஆன்சர் வந்து 13, மூணாவது ஆன்சர். இது அந்த அலுமினியம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன செய்து இருக்குது. அலுமினியத்தின் அணு எண் 13, மூணாவது ஆன்சர். அலுமினியத்தின் தாது பொருள், அதுவும் அலுமினியத்திலே என்ன செய்து இருக்குது, பாக்சைட். ஃபஸ்ட் ஆன்சர், அலுமினியத்தின் தாது பொருள் வந்து பாக்சைட். துத்தநாகத்தின் அடையாள குறியீடு, ஃபஸ்ட் ஆன்சர் இசட்என். துத்தநாகங்கிற டாப்பிக்கில் இருக்குது. துத்தநாகத்தின் அடையாள குறியீடு ஃபஸ்ட் ஆன்சர் இசட்என். அழகு பொருட்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம். இப்போ கடைசியை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம், பித்தளை. பித்தளை வந்து தங்க நிறத்தில் என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா அழகு பொருட்கள் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆன்சர் வந்து என்னது, துத்த என்ன ஆன்சர் பார்த்தோம், பித்தளை. பித்தளை வந்து அழகு பொருட்கள் செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகம். ஆன்சர் 2, சரியா? ஸோ பாடம் 4வது பாடம் முடித்தாச்சு. நீங்கள் என்ன செய்யுங்க, குவஸ்டின் ஆன்சர் நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், மற்ற அடுத்த பாடத்தை பார்ப்போம். தேங்க்யூ, பை.